நான் கோச் ரவிசுந்தரம் பேசுகிறேன். நான் அகெயின் வந்துட்டு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு தேவைப்படுது. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு என்ன முன்னாடியும் போக முடியாமல் ஒரு மாதிரி ஒரு சிக்கலில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில வந்துட்டு நம்ம இருப்போம். இது இது வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல நமக்கு என்ன பண்றது, எப்படி பண்றது, இதுல இருந்து எப்படி மூவ் ஆகுறது, இது வந்துட்டு தெரியாம நம்ம அந்த இடத்துல சிக்கிக்குவோம். நீங்க என்ன வேணாலும், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களோட மனநிலையில ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கும், கன்ஃபியூஷனா இருக்கும், பயம், வருத்தம், கவலை இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல எதை தின்னா பித்தம் தெளியும், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்வியா இருக்கும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் மத்தியானம் இப்போ நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க. எப்படி நீங்க சாப்பாட்டை மதிய உணவை நீங்க சுவைச்சிங்களோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை இப்ப இருந்து மீதி இருக்கிற நாட்களை நீங்க சுவைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கலையை வந்துட்டு நீங்க கத்துக்கணும். அது வேற ஒண்ணுமே இல்லை, கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்றது மூலியமா தான் நீங்க ஏன் பண்ண முடியும். ஏனிங் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது, நமக்கு எது தெரியலையோ அது இன்னும் நம்ம இன்னும் கத்துக்கலன்னு அர்த்தம். எது தெரியலங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில மீதி இருக்கிற நாட்கள் வந்துட்டு ரொம்ப சுவையா இருக்கும். நமக்கு வேணுங்கிற விஷயங்கள், அது உறவா இருக்கலாம், இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அது வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டு அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அது அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கத்துக்கிறது ஒண்ணுதான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி, வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரே வழி, அங்கிருந்து வந்துட்டுதான் நம்ம லைஃப வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, அந்த டைம்ல நீங்க கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டூ வீலர் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா கேட்டுக்கோங்க, லேடிஸ் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டூ வீலர் ஓட்ட தெரியல அப்படின்னா யார் ஓட்ட தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள நீங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். கார் ஓட்ட தெரியல அப்படின்னா கார் யார் ஓட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களே தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தர் கையில அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம வந்து போய் சிக்க வச்சுக்கிறோம், சரியா? அப்போ நம்ம கத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கத்துக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும். இன்னைக்கு நீங்க லேர்னிங், நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க மேல வரணும் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் இந்த ஒன் ஹவர் நீங்க கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கத்துக்கிறதுக்கு உண்டான முறைகளும் கத்துக்கிட்டா உங்களோட லைஃப்ல என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும், நல் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்க இப்ப வந்துட்டு கத்துக்கலாம், சரியா? கத்துக்கும் போது நம்ம நிறைய சிக்கல் இருப்போம், நம்மளோட லைஃப்ல வந்துட்டு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆல் ஆஃப் த சடன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு என்ன அப்படின்னா அதுல இருந்து பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில ஓடி வந்துடுவோம். அப்ப அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கிறோம், கத்துக்கிட்டது லேர்ன் வந்துட்டு ஏனா மாறி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில, நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிக்கலா இருந்தது, அந்த டைம்ல நான் இதை நான் லேர்ன் பண்ணேன், இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி விஷயங்களை நான் லேர்ன் பண்ணேன், லேர்ன் பண்ணதை எடுத்து நான் அப்ளை பண்ணேன், என் லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது, அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னா, ஒரு திருப்பு முனை நடந்திருந்ததுன்னா, கத்துக்கிட்டது மூலியமா நீங்க ஏன் பண்ணது நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் ஹேண்டை வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாடரேட்டர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹெல்ப் பண்ணி மேல கொண்டாங்க. ஓகே, 1000 பேர் இருக்குங்க. ஓகே, யார் முதல்ல வந்த யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வந்துட்டு அப்படின்னா மேல கொண்டாங்க. பேசணும்னு நினைக்கிறவங்கள அவங்களோட அனுபவம் சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? ஹலோ சார், என் பேர் கல்பத் அப்துல் காதீர். ஓகே, வயசு வந்து 39. நான் மலேசியால ஒரு பள்ளிவாசல்ல இமாமா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த கத்துக்கிற தருணத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால?
கண்டிப்பா சார் சொல்றேன் சார், இது ஒரு நல்ல வாய்ப்பா உங்கள்கிட்ட பேசுறது பயன்படுத்தி நான் கண்டிப்பா சொல்லணும் இது. அப்ப என்ன பத்தி ஒரு உண்டான ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். கட்டாயம் 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 கண்டிப்பா. என் பேர் வந்து நான் சொன்ன மாதிரி கல்பத் அப்துல் காதிர், வயசு வந்து 39. நான் மலேசியால ஒரு பள்ளிவாசல்ல இமாமா ஒர்க் பண்றேன். சரி. அங்க வந்து 17 வருஷமா ஒரு இமாமா வந்து ஒரு சிறந்த பணியில இருக்கிறேன். அதுக்கு முன்னால 10 வருஷம் இதை பத்தி கத்துருக்கேன், கத்துக்கிட்டு இந்த பணியை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் வேஸும் என்னுடைய வெல்த் வேஸும் ஒரு ஸ்டேபிளா இல்லாம இருந்துச்சு. எது வரைக்கும் அப்படிங்கிற நான் பார்க்கும்போது உங்களுடைய இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பிப்ரவரில் பார்க்குற வரைக்கும் எனக்கு ஹெல்த் வேஸும் வெல்த் வேஸும் எந்த விதமான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியாத அளவுக்கு தான் நான் இருந்தேன். சரி சரியா, அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் அது பார்க்கறதுக்கு முன்னால பிஃபோர் என்னுடைய ஹெல்த்தையும் ஃபேமிலி ஹெல்த்தையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். என்னுடைய ஹெல்த் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும், எக்ஸஸ் வெயிட்ல வேற இருந்தேன், அப்புறம் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. சரி. ஒரு 22 kg வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். என் ஒய்ஃபும் அப்படிதான், எக்ஸஸ் வெயிட்டு அன்ஹெல்த்தி. அதே மாதிரி என் பையனுக்கும் டாக்டர் விசிட் இருக்கும். என்னுடைய மதருக்கு வந்து அவங்களுக்கு வந்து சுகர் ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்துச்சு, அவங்களும் எக்ஸஸ் வெயிட்டு. இப்படி ஃபேமிலி ரீதியா வந்து ஹெல்த் வேஸ் வந்து அன்ஹெல்த்தியா இருந்தோம். முதல்ல ஹெல்த் விஷயத்த வந்து உங்கள்ட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே வந்தோம். முதல்ல என்னுடைய எக்ஸஸ் வெயிட்ட நான் குறைக்கிறதுக்கு என் ஃபேமிலியோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அதுல வெயிட் லாஸ் எல்லாருமே பண்ணோம். நான் 20 கிலோ, என் ஒய்ஃப் 12 கிலோ, எங்க அம்மா ஒரு 8 கிலோ, இப்படி வெயிட் லாஸ் பண்ணோம். சரி. அதோட சேர்ந்து எங்களுடைய அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல எங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. நான் சொன்னோம்ல எனக்கு பாடி ஃபுல்லா பெயினா இருக்கும், என்னுடைய அந்த தொழுகையுடைய ஒர்க்குக்கு எந்திக்கிறதுக்கு எனக்கு வந்து சிரமமா இருக்கும். ஏன்னா காலையில அதிகாலையில ஒரு 4:30 நாங்க வந்து வேக்கப் ஆகணும். ஓகே. என்னுடைய பணி அது சிரமமா இருந்துச்சு, அது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருந்த அந்த சுகர்ல இருந்து அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு இப்போ வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கொலஸ்ட்ரால்ல இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க 12 கிலோ, எங்க அம்மா 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என் மகனுக்கு சின்ன சின்ன டாக்டர் விசிட் எப்போதுமே இருக்கும், அது இல்லாம இருக்கு. ஹெல்த் வந்து உஸ்தாத் நீங்க ஒரு நிமிஷம், நீங்க இது இது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது? ஒரு அன்ஹெல்தி சுச்சுவேஷன்ல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோடது, உங்க அம்மா ஒய்ஃப் இது, குழந்தையது, அம்மா இதெல்லாம் சொன்னீங்க, இது எவ்வளவு கால அளவுல வந்துட்டு உங்களுக்கு நடந்திருக்கு? ஒரு பிப்ரவரியில இருந்து சார். பிப்ரவரி அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் வச்சுக்கலாமா? 5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க அன்ஹெல்தி கண்டிஷன்ல இருந்தீங்க. நீங்க சொல்றீங்க என்னோட ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா நீங்க பாத்தீங்க, பார்த்ததுல வந்துட்டு ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க எந்த பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்க இந்த ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்துட்டு எந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு கிரியேட் ஆனது, அது சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். உங்களுடைய உடலை வந்து நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு வேட் சொன்னீங்க. உங்களுடைய உடலை வந்து எந்த மிஷினோ யாருமே சொல்ல முடியாத இதை அனலைஸ் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க உங்க உடம்ப பத்தி. ஓ, அது வந்துட்டு என்ன ஒரு லேர்னிங் பாயிண்டா உங்களுக்கு மாறினது? ஆமா, சரியான ஒரு லேர்னிங் சொல்லலாம். ஓ, வெரி குட். ஓகே, சரி. அதுலதான் ஹெல்த் வேஸ் வந்து எங்களுக்கு சரியாச்சு அந்த வார்த்தையில தான். ஓகே ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களோட உணவு பழக்க வழக்க முறைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மாத்திக்கிட்டீங்க, அதையும் கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டதை வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் இல்லாத இருந்த ஒரு குடும்பம் வந்துட்டு இப்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்ப உங்களுக்கு மன மகிழ்ச்சி 5 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததா, இல்ல இப்போ உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கா? இப்பதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு. அப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க பாய். ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு டாக்டர் விசிட் இல்லாம. ஓகே. அதே கடவுள் கொடுத்த ரொம்ப பெரிய வரன் அது. உங்க மூலமா கத்துக்கிட்டதுல வேற என்ன கத்துக்கிட்டீங்க, வேற என்ன பயன் அடைஞ்சீங்க?
இது ஹெல்த் ரீதியா, வெல்த் ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு 22 வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் மலேசியால இருந்து. மலேசியால தான் என்னுடைய அந்த மார்க், அந்த இந்த பணி, இமாம் பணி வந்து தொடர்ந்துச்சு. சரி, அப்போ நம்ம அதுல இருந்து எவ்வளவோ குரான்ல இருந்து படிக்கிறோம், மக்களுக்கு சொல்றோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில வெல்த் வேஸ்ல வந்து ஒரு சேஞ்சிங் வந்து வரல எங்கேயுமே. பிப்ரவரி மாசம் அதே மாதிரி வந்து உங்க அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ்ல வந்து அதையும் கத்துக்கிட்டேன். மணி மேனேஜ்மெண்ட் இந்த அந்த டாபிக்ல வந்து அழகா கத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு கோல் செட் பண்ணணும் நீங்க சொன்னீங்க, மணி மேனேஜ்மெண்ட்காண்டி ஒரு கோல் வந்து செட் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணி அதுக்காண்டி நான் ஒர்க் பண்ணேன், எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தபடி செஞ்சேன். இன்னைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய வெல்த் வேஸ்ல வந்து நான் வந்து அதுக்கு முன்னால மணி மேனேஜ்மெண்ட்ல வந்து எந்த விதமான சேமிப்புமே எனக்கு கிடையாது. ஓ, சம்பாதிப்பேன், வெக்கேஷன்ல 6 மாசத்துக்கு இருக்க ஊருக்கு வரவேன், செலவழிப்பேன். ஏதாச்சும் ஃபேமிலியில ஒரு நல்ல காரியம்னா வந்து கடன் வாங்கி செலவழிக்கிற மாதிரி இருக்கும், வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படிதான் இருந்துச்சே தவிர ஒரு சேமிப்புங்கிறது, ஒரு மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்கிட்ட சுத்தமா இல்லாமே இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னீங்க ஒரு லேர்னிங் வந்து எனக்கு நடந்துச்சு அந்த மணி மேனேஜ்மெண்ட்ல. நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுல இருந்து இவ்வளவு காசு எடுத்து இது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வைங்க, அதை நினைச்சு பாக்காதீங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நான் வந்து அந்த விஷயத்த ஒரு லேர்னிங் எடுத்து நான் வந்து பண்ணினேன். ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த வெல்த் வேஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து லிக்விட் கேஷா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓ, இப்ப இந்த 5 மாசத்துல? 5 மாசத்துல சார். ஓகே ஓகே, இது வந்து நான் ஒரு கோல்னு சொன்னேன் உங்கள்ட்ட ஆரம்பத்துல, ஒரு கோல்காண்டி ஒர்க் பண்ணது. அது என்ன கோல்னா, என்னுடைய ஃபாதர் மதரை வந்து எங்களுடைய இதுல வந்து இந்த ஹஜ்ஜிக்கு அனுப்புவாங்க மக்காவுக்கு. சரி, அந்த டைம்லதான் அனுப்புவாங்க, இது கொரோனா டைம், அதனால அனுப்ப முடியல. அதுதான் என்னுடைய கோல், அதுக்காண்டிதான் அந்த மணியை வந்து நான் சேவ் பண்ணேன். சூப்பர் சூப்பர். இந்த கோலை வந்து நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்கேன். இந்த பேட்டமிக் சிச்சுவேஷன் இல்லாம பிளைட் மட்டும் ஓடிருச்சுன்னா இந்நேரம் அவங்க அந்த புனித கடமையில அவங்க இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். ஓ, இப்ப பணம் ரெடி, பிளைட் ரெடியா இருந்த திறந்து விட்டாங்கன்னா கிளம்பிடுவாங்க. கிளம்பிடுவாங்க எனி டைம், பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்ப அந்த பணம் சேர்க்காம இருந்திருந்தா உங்களை அந்த மாதிரி அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா இல்ல. அந்த அந்த காரியத்தை வந்து ஒரு கடன் வாங்கி செய்யக்கூடாது. தாய் தகுப்பனுக்கு செய்யறதை எதையுமே கடனா செய்யக்கூடாது, கடன் வாங்கி செய்யக்கூடாது. இந்த காரியத்தை இருங்க 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 இருங்க, நான் இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றேன். தாய் தந்தைக்கு செய்யறது கடன் வாங்கி செய்யக்கூடாது, இல்ல வாழ்க்கையில எதையுமே கடன் வாங்கி செய்யக்கூடாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். கடன் வாங்கி நம்ம வந்து நம்ம எல்லாமே பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கடன் தான் நமக்கு உண்டான பெரிய பெரிய கடனையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடும். புரியுதுங்களா? கடன்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன சிம்பிளா நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு கம்மியா சம்பாதிக்கிறோம், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும். ரெண்டாவது, மணியை வந்துட்டு நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணுங்கிறத ஜனங்க கத்துக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா நமக்கு யாரும் இது வந்துட்டு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அம்மா அப்பாவோ யாருமே இதை வந்துட்டு சொல்லி கொடுக்கறது இல்லை. எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறது இல்லை, எதை சொல்லி கொடுக்க கூடாதோ அதை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்றாங்க. கடைசியில வந்து குழந்தைங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாம, இப்ப நீங்க பாருங்க ஒரு 5 மாசத்துல ஏதோ ஒரு என்னோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துட்டு போய் இப்ப பாருங்களேன். நான் வந்து உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன் நான். ஆனா என்னோட நோக்கம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா என்னோட 22 வருஷ பயணத்துல நான் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரே விஷயங்கள் நான் வந்துட்டு சொல்ற விஷயங்கள் சொல்றேன், ஆனா அங்க அதை எடுத்துட்டு போய் அவங்க யூஸ் பண்ணணும். அப்ப அது யார் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்றாங்க, யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, யார் வந்துட்டு அதை யூஸ் பண்ணலையோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லாம அதை லூஸ் பண்ணி. அப்ப நமக்கு வந்துட்டு கவனமா நம்ம வந்துட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்ப எப்படி சில பேர் பண்றாங்க சில பேர் பண்ணலங்கிறத நான் கூர்ந்து கவனிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் 22 வருஷமாகவும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி இப்பயும் சரி உங்களோட சிந்தனையை வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட சிந்தனைகளை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு நான் உதவுறேன். நான் அதை எடுத்துட்டு அவங்கவுங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இப்போ ஒரு 5 மாசத்துல வந்துட்டு நீங்க இவ்வளவு பணம் வந்துட்டு சேர்த்துருக்கீங்க, ஹெல்த்தியா வந்துட்டு அப்படின்னா இருக்கிறீங்க,
இது இப்ப உங்களுக்கு உங்களோட உங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமாயிருக்கா இப்ப கம்மியாயிருக்கா? ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு சார், ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இனிமே ஏதோ நம்மளாலையும் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி சேவ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஓவரா வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி. நண்பரே, நீங்க இல்ல உங்களுக்கும் இல்ல மத்தவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், 2000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டுக்கு வந்துட்டு தெரியாது அது 2000 ரூபா நோட்டா, 1000 ரூபா நோட்டா, 500 ரூபா நோட்டாங்கிறது தெரியாது. அது யாருகிட்ட இருக்கிறதுங்கிறதும் தெரியாது. அதை பத்தி ஒன்னும் அதை பத்தி கவலையே கிடையாது. அது ஒரு பேப்பர் அது, புரியுதுங்களா? ஓகே சூப்பர். வேற ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க நிறைய சொல்லி கொடுத்தீங்க. மனைவி மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த் வேஸ் மட்டும் இல்லாம ஒரு திறந்த புத்தகமா வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்ன தேவையோ அதோ ஃபுல்லா வந்து உங்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ்ல தான் நான் கத்துக்கிட்டேன். நானும் படிச்சிருக்கேன் குரான்ல, நான் மறந்த விஷயமா என்னன்னு தெரியல, என்ன வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சு அதுல போய் போய் போய். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலதானே போய் பார்க்க முடியும். நீங்க சொன்ன விஷயங்கள் அந்த வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ்ல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு டேலையும் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் படிச்சதுல எப்படி இருக்கு, நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் முன்னேறி போகணும், இதெல்லாம் நான் முன்னேறி போறேன்ட்டு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. இது ஹெல்த் வேஸ் வெல்த் வேஸ் மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் இருக்கு இதுல. ஓகே ஓகே, இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா என்ன அப்படின்னா மறந்துடுவோம். அது நமக்கு ரிமைண்டர் பண்றதுக்கு இப்ப கூட சில பீப்புள் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஹா நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இனிமே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்பட்டிருக்கும். சரியா? சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே, உறவுகள் வந்துட்டு மேம்பட்டிருக்கா? ஆமா, உறவுகள் மேம்பட்டிருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க, உங்களை உறவு துண்டித்தவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க உடனே அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு எல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு. உள்பூரமா வந்து அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்கு. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எல்லா ஃபேமிலிலயும் வந்து ஒரு மோசமான நிலையில இருக்கு. அந்த இதை மட்டும் கேட்டாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ரீதியா வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு எனக்கு, அவ மன்னிக்க முடியாத குற்றங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு, பர்சனலான விஷயங்கள்லாம். அதை மன்னிச்சு அவங்கள்ட்ட நானே முன்கூட்டி போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் கத்துக்கிட்டேன். அதான் விஷயம், அதான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் 5 டேஸ்ல வந்து எல்லாமே இருக்கு. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து கத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில மேம்பட முடியும், பயனடைஞ்சாதான் லைஃப்ல வந்துட்டு மேன்மை அடைய முடியும். அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறீங்க. ஓகே, நிறைய பலன்கள் பயன்கள் அடைஞ்சிருக்கேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த எனக்கு என்னுடைய கோச் முகமது தாரிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, நன்றி, நிறைய நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா, எப்பொழுதுமே. வேற ஏதாவது உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா சார்? கேளுங்க. அவதாரங்கிற ஒரு லைவ்ல வந்து நீங்க ஒரு பேட்டியில வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, என்னுடைய மகன் வந்து கடத்தப்பட்ட பொழுது நான் வந்து ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க மக்களுக்கு. அந்த மனநிலை வந்து எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனா நான் நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, வெரி குட், நல்ல கேள்வி கேட்டீங்க. சரியா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். அன்ஹாப்பியான மணி மேனேஜ் பண்ண தெரியாம ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அப்படின்னா பிரேக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே நீங்க வந்துட்டு அப்படின்னா வாழ்ந்துருக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க அந்த ப்ரோக்ராம் மட்டும், அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் மட்டும் நீங்க வராம இருந்திருந்தா உங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? பழைய லைஃப் தொடர்ந்து இருக்கும், அதை விட மோசமா இருக்கும். கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்துட்டு உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, ஆமா, இந்த கேள்வி வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கேக்குறாங்க, ஒரு சம்பவம் வந்துட்டு என்ன அப்படின்னா நடந்துடுச்சு வாழ்க்கையில, சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்கும்.
நம்மளோட உண்மையான கேரக்டர் என்ன, நம்ம எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல நம்மளோட நல்ல நிலைமையில இருக்கும்போது தெரியாது. சரியாங்க, எதை வேணாலும் நம்ம பேசலாம், எதை வேணாலும் நம்ம வந்துட்டு அப்படின்னா சொல்லலாம். நம்மளோட ரியல் கேரக்டர் எங்க வரும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையப்ப நம்ம வந்து எப்படி வந்துட்டு அப்படின்னா பிஹேவ் பண்றோம். சரியா, அங்கதான் வந்துட்டு அப்படின்னா நம்மளோட ரியல் கேரக்டர் வந்துட்டு நம்ம யாருங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும், வெளியில வரும். சரியா, இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அது வந்துட்டு அப்படின்னா ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், அது வந்துட்டு நடந்துடுச்சு. சரியா, நடந்தது நடந்துடுச்சு, நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, அது வெளியால் கையில வந்துட்டு அப்படின்னா இல்ல. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய ஷாக் தான் என்னோட லைஃப்ல வந்துட்டு அப்படின்னா. இந்த மாதிரி நடந்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக் ஆனது. காலையில ஒரு 3:30 வந்துட்டு அப்படின்னா இந்த ஷாக்கிங் நியூஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அந்த சண்டேல வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கும். அப்ப எல்லாமே லைவா தான் நடக்கும். சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்துட்டு ப்ரோக்ராம் நடக்குது. கிட்டத்தட்ட வேற வேற ஸ்டேட்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து ஒரு 3000 பேர் வந்து குடும்பம் குடும்பமா வந்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா, எனக்கு இந்த சம்பவம் வந்துட்டு அப்படின்னா நடந்துடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், இதுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இதுக்கு என்ன வந்துட்டு அந்த என்னோட சன்னுக்கு நடந்த இந்த நிகழ்வுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை வந்துட்டு அப்படின்னா மலமலன் பண்ணிட்டு. அப்ப நான் நீங்க அது வரைக்கும் தான் நீங்க நான் வந்துட்டு ஒரு 9:30 தான் போய், 8 போய் நான் வந்து ஒரு 3000 பேரை ட்ரெயின் பண்ணேன் நான். சரியா, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க வீட்டுக்கே வந்துட்டாரு இந்த சம்பவம் கேட்டு. ஏன்னா நம்ம வந்து நான் பாய்ஸ் கார்டன்ல இருக்கிறேன் நான், அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது தொடர்புகள்னால அசிஸ்டன்ட் கமிஷனரே வந்துட்டாரு. அவர் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கறது என்கிட்ட கேக்குறாரு. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல, நீங்க கேட்டதுனால சொல்றேன். அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன நடந்தது ஏது அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் அந்த ஒரு 10 கழிச்சு அவர் கேட்ட முதல் கேள்வி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க உங்ககிட்ட எந்த ஒரு அதிர்ச்சியுமே தெரியலையே, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு சிவபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். சரியா, நான் சொன்னேன் நான், இல்லைங்க இது நடந்துடுச்சு, இப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இதுல போய் நம்ம ஃபர்தரா நம்ம என்ன பண்ண முடியுமோ அதானே, அதுக்காக நம்ம வந்துட்டு அப்படின்னா பயப்பட, எனக்கு எப்பயுமே பயம் வந்துட்டு அப்படின்னா ஜீரோ. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னோட பார்ட்ல போய் அந்த ட்ரைனிங்ல என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 24 வந்துட்டு அப்படின்னா இந்த எப்படி சொல்றதுங்க அந்த மிஷனை வந்துட்டு முடிச்சு, அது ஒரு பரபரப்பானது, ரொம்ப பரபரப்பானது. கமிஷனர் ஆபீஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 100 ரிப்போர்ட்டர் எல்லாம் வந்து உட்காந்து மறுநாள் பேட்டி எடுத்தாங்க கமிஷனர்கிட்ட. கமிஷனர் வந்துட்டு அப்ப வந்துட்டு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த இதுல வந்துட்டு மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு சன், அந்த சன்னோட ஃபாதர் தான், இவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்ட்டு நானும் எனக்கும் அந்த பசங்களுக்கும் நடந்த இந்த கான்வர்சேஷன் எல்லாம் வந்துட்டு போட்டு காமிச்சாரு, எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிச்சாரு. இந்துல பத்திரிகையில எல்லாம் ரொம்ப பெருசா எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்படிதான் எனக்கு வந்துட்டு அப்படி நான் இருக்கணும்னு நினைச்சு இருக்கல, அது வந்துட்டு என்னோட கேரக்டர். புரியுதுங்களா, நான் இப்ப சொன்ன மாதிரி அது என்னோட கேரக்டர், எல்லாமே கடந்து போகுங்க. புரியுதுங்களா, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் என் மனசார என் வாழ்க்கையில வந்துட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. அப்ப எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கெடுதல் நடக்காது அப்படிங்கறத நான் உறுதியா நம்பினேன். எனக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு விரும்பினேன், அதை மட்டும்தான் நினைச்சினே ஒழிய வேற எதையுமே பண்ணல. அப்ப நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு மனுஷனா நான் கரெக்டா நடந்துகிட்டேன். எங்க ஒய்ஃப் கிட்டயும் நான் இருக்கிற ஒன்னும் பயப்பட வேணாங்கிறதையும் சொல்லிட்டேன், தைரியம் சொல்லிட்டேன். 3000 பேர் என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் அந்த கடமையும் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கடமை வந்துட்டு என்ன இருந்ததோ அதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆத்தனேன். அப்புறம் அந்த பையனை வந்துட்டு வெளியில கொண்டு வரத்துக்கு உண்டான அந்த வேலைகளையும் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ப ஒரு முழு நிறைவா எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்வி நீங்க கேட்டது வந்துட்டு ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு கேட்கறதுக்கு பயப்படுவாங்க, இது என்ன காரணம் தெரியல. நீங்க கேட்டீங்க, அதிர்ச்சியா இருக்கு. ராஜஸ்தான் கமிஷனர் அதிர்ச்சியா இருந்தாரு நீங்க சொல்றியா, இன்னும் அதிர்ச்சியா இருக்கு இது. ஆமாங்க, ஃபியூச்சர் அன்சர்டன்ங்க இல்லையா. இப்ப நீங்க பாருங்களேன், நமக்கு இந்த பேண்டமிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்ச்ல வந்தது, நம்ம அப்ப வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆனோம், அப்புறம் அதை பழகிக்கிட்டோம். அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் வந்து வரும்போது நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அப்படின்னா அதை வந்து ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி வந்ததுனால கொஞ்சம் நம்ம வந்துட்டு அப்படின்னா நல்லபடியா கேர்ஃபுல்லா வந்துட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்தோம். இனிமே அதோட வாழ பழகணும்ல, அது மாதிரி வந்துட்டு நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை வந்துட்டு நம்ம எப்படி கத்துக்கிறோமோ அதற்குண்டான பலன்கள் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நடக்கும்.
சரியா? மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, எனக்கு இந்த மாதிரி நான் பேசுறத கேட்டுட்டு தான் போயிட்டே இருக்கணும். அதான் வந்துட்டு 22 வருஷமா நடக்குது, சரியா? அது நேஷனலா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, ஒரு 20,000 பேர் இருந்தாலும் சரி, இல்ல 3,000 பேர் இருந்தாலும் நான் பேசுறத கேட்டுட்டு தான் போகணும். இப்ப நீங்க இந்த மாதிரி இந்த இந்த 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றது, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த திண்ணையில எல்லாம் உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா எனக்கு இது வந்துட்டு இது ஒரு எப்படி சொல்றதுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். சரியா? உங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படியா? இது நம்ம நிறுத்தாம பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி பயனடைஞ்ச மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னா அவங்க லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் கத்துக் கொடுங்க. சரியா? கண்டிப்பா. அடுத்தது யார் பேச போறாங்க? மேல இருந்துருக்காங்க, ஆலயான்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, பேசுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். மதியம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து அகல்யா பேசுறேன் சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓ ஓகே, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓகே சார், என்னோட பேர் வந்து அகல்யா, எனக்கு வயசு வந்து 27 ஆகுது. வந்து எம்எஸ்சி இன் சைக்காலஜி படிச்சிருக்கிறேன். நான் படிப்பு முடிச்சுட்டு நான் வந்து பெங்களூர்ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து சென்டர் ஹெட்டா வேலை பண்ணேன் சார், 1 இயரா. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்துட்டேன். இப்ப நான் சென்னையில தான் இருக்கிறேன். நான் வந்து என்னோட ஹெல்த் எப்படி இருந்ததுன்னு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சார். முன்னாடியா? ஓகே, நீங்க கத்துக்கிட்ட அனுபவத்தை வந்துட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஓகே சொல்லுங்க. சோ நான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நான் சும்மா அப்படி Facebook எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன். அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து உங்களோட ஒரு ஷார்ட் இன்டர்வியூ வந்துச்சுங்க சார். அந்த இன்டர்வியூல நீங்க சொல்லிருந்தீங்க, எனக்கு வந்துட்டு யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு அது மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் வந்துட்டு அதை மறந்துடுவேன், மறந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன் இது இது இதை பத்தி நான் கத்துக்கணுமே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேஜ்குள்ள போய் பார்த்தேன். அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுங்க சார். சோ அதுக்குள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணா இது வந்து கத்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. நான் போய் இமீடியட்டா ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுங்க வந்துட்டு நான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டு 5 டேஸ் செஷன் இருந்துச்சு சார். அந்த செஷன் அட்டென்ட் பண்ணேன். அதுல வந்துட்டு ஹெல்த் பத்தியும் வெல்த் பத்தியும் ஹாப்பினஸ் வந்துட்டு அதை எப்படி நம்ம அதை பத்தி கத்து கொடுத்தீங்க. அது வந்துட்டு எனக்கு என்னோட ஹெல்த் எப்படி இருந்ததுன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீசிங் வந்துச்சுங்க. 7 இயர்ஸ்ல இருக்கும் போதே அந்த இப்ப வரைக்கும் எனக்கு வீசிங் இருக்கு. அங்க நாங்க வந்துட்டு எனக்கு நைட்ல ஆனா எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆனாலும் எனக்கு இமீடியட்டா வீசிங் வந்துடும். நான் வந்துட்டு எனக்கு வீசிங் என்னோட கார்ல ஒரு இன்ஹேலர் இருக்கோ, ரூம்ல ஒரு இன்ஹேலர் இருக்கோ, பேக்ல ஒரு இன்ஹேலர் இருக்கோ, எங்க போனாலும் இன்ஹேலர் இல்லாம என்னால போகவே முடியாது. என்னால ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு வந்து தூங்க முடியாது. தலைகாணி மேல தலை வச்சு படுத்தனா எனக்கு மூச்சு விட முடியாது, நான் எந்திரிச்சு உக்காந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிவியரா ஆயிடுச்சுன்னா நாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு வெயின்ஸ்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெபுலைசேஷன் வந்து கொஞ்சம் ஹை டோசேஜா கொடுப்பாங்க, அது வந்து இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகுறதுக்கு. அது எல்லாமே எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மிட் நைட் ஒரு 3 o'clock 2 o'clock அந்த மாதிரி ஆயிடும் சார். ஹெல்த் வந்து ரொம்ப அவ்வளோ ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த செஷன்ல வந்து லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கினா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாலாம் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் பேசிக் திங்ஸ வந்து நம்ம மாத்திக்கணும்னாலே நம்ம ஹெல்த் வந்து நம்ம கையில தான் இருக்கு, அதுக்காக நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, எப்படி சாப்பிடணும், அதெல்லாம் நீங்க கத்து கொடுத்தீங்க. அதை நான் கத்துக்கிட்டேன் சார்.
அதுக்கப்புறம் வெல்த் வந்துட்டு இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டே டூல வந்து நீங்க கத்து கொடுத்தீங்க. நான் வந்துட்டு எனக்கு மணி மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் நான் இமீடியட் அப்படியே நான் செலவு பண்ணிடுவேன், எனக்கு சேவிங்ஸ் பண்ண தெரியாது. எவ்வளவு காசு வந்தாலும் நான் அப்படியே செலவு பண்றேன், அதை கொஞ்சம் சேவ் பண்ணாலும் அதுக்கு அடுத்த நாள் அது அப்படியே செலவாயிடும். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் அந்த கான்செப்ட்ல வந்துட்டு நான் வந்து மணி எப்படி சேவ் பண்ணணும், எப்படி கோல் செட் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கத்து கொடுத்தீங்க. சோ அந்த நான் வந்து அந்த செஷன்ல கத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து பிப்ரவரியில வந்து அட்டெண்ட் பண்ணுங்க சார் ப்ளூ பிரிண்ட் மார்ச். சரி, அப்ப என்ன வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா நீங்க முதல்ல? இல்ல சார், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், கல்யாணம் ஆன பிறகு நான் வீட்டுலதான் இருக்கிறேன். ஓ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் கொஞ்சம் குடுக்கிற காசு வந்து அதை அப்படியே நான் சேவ் பண்ணி நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன் சார். இந்த மாதிரி என்னோட பர்த்டேக்குள்ள நான் வந்துட்டு என்னோட காசுலயே நான் இஎம்ஐ கட்டாமயே நான் ஃபுல் கேஷ் பே பண்ணி நான் வண்டி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன் சார். சோ அந்த கோல் வந்துட்டு நான் எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த மணி மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். நான் மணி சேவ் பண்ண என்னோட கோல் வந்து கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அது எல்லாத்தையும் என்ன ஆரம்பிச்சேன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத அப்புறம் பார்க்கும் போது என்னோட கோல் நான் லைக் ஒரு 1 lakh கிட்ட சேவ் பண்ணிருந்தேன் சார். சூப்பர் சூப்பர். நான் என்ன கோல் செட் பண்ணிருந்தேன்னா வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து 95,000 பே பண்ணிட்டு நாங்க வண்டி வாங்குனோம் சார் என்னோட பர்த்டே. என்ன வண்டி வாங்குனீங்க? பெசினோ சார். சூப்பர் சூப்பர். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? அந்த வண்டி வாங்கும் போது இது என்னோட காசுல இருந்து வாங்குது, இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் சார். ஓ ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எங்க ஒர்க் பண்ணீங்க? ஆர்ச்சிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படி சார், பெங்களூர்ல இருக்கு. சரி. சென்டர் ஹெட்டா வேலை பண்ணிட்டு இருந்தேன் சார், 1 year தான் வேலை பண்ணேன் சார். ஓகே ஓகே. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டீங்க? ஆமாங்க சார். அன்ஹெல்தி இன்கம் இல்லாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். உங்க வீட்டுக்கார் என்ன பண்றாரு? என்னோட ஹஸ்பண்ட் ஐ கமிஷனரா இருக்கிறாங்க சார். ஃபேமிலியே ரொம்ப அன்ஹெல்தியா இருந்தோம் சார், என்னோட குழந்தையும் ரொம்ப அன்ஹெல்தியா இருந்தா. அவளுக்கும் எனக்கு வீசிங் இருக்கிறதுனால அவளுக்கும் வீசிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் எனக்கு ஆன மாதிரியே எனக்கு 2 o'clock 3 o'clock நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி என் பொண்ணையும் நாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு மிட் நைட்ல கூப்பிட்டு போயிட்டோம். அப்ப வந்துட்டு நான் யோசிச்சேன் என்ன மாதிரியே என் பொண்ணும் ஆயிடுவா, அவளுக்கு இவ்வளவு வீசிங் இருக்கு, அவனால மூச்சு கூட விட முடியல, எனக்காகதான் கொஞ்சம் பெரியவா ஆன போது வந்தது, இவளுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே வந்துருச்சு, இது எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அப்போ கேட்டேன் சார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி எனக்கு சொன்னீங்க, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது, அவ எப்படி பாத்துக்கிட்டோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க சார். அத நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், அவளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு சார். ஒரு அவ வந்துட்டு நான் சொன்னால அவளுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரியாக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க அவ ரொம்ப சின்னவளா இருக்கிறா, அவளுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன வயசு அவளுக்கு? 14 months ஆகுது சார். ஓகே, சொல்றது புரியாது, முதல்ல சொல்றது புரியாது. அவ வளர வளரும் அவளுக்கு அவ கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அவ சின்னவளாதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது அவ்வளவு பெருசா எடுத்துக்கல சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நான் ஒன்னொன்னா அவளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் என்ன சொன்னாலும் இமீடியட்டா அவ ரியாக்ட் பண்றா, சாப்பிடு அவளுக்கு சாப்பாடு நான் வந்து சாப்பிட்டு காட்டேன். அதுக்கு அடுத்த தடவை இருந்து அவளுக்கு சாப்பாட்டுல தட்டை போட்டு கொடுத்து சாப்பாடு பிளேட்ல சாப்பாடு போட்டு கொடுத்தா கீழே கொட்டாமையே அவளே எடுத்து எடுத்து அழகா சாப்பிடுறா சார். அது பார்க்கும்போது பெத்த மனசு எப்படி இருந்தது? அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார், எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்ங்கிறது வந்து அமிர்தம் மாதிரி, அது அடிக்கடி வரணும்.
நமக்கு வந்துட்டு ஆனந்தம் போயிட்டு வெறும் கண்ணீர் மட்டும்தான் வருது. அது நம்ம கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து பார்த்து. சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்ன மாற்றங்கள் நடந்தது? அப்புறம் என்னோட மாமியார் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு போன் மேரம் பண்ணோம். அவங்க டயபெட்டிக், அப்புறம் அவங்களுக்கு டயபெட்டிக்னால அவங்க இன்சுலின் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்களோட பிளட் எல்லாம் வந்து அப்படியே கட்டி மாதிரி ஆயிடுச்சு சார், ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க போன் மேரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போன் மேரோ பண்ணோம். சோ அதுக்காக அவங்க மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க சார். அத வந்து 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அவங்க எடுத்தாங்க. அப்ப அவங்களையும் நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேச வச்சேன் சார். அப்புறம் நீங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி கொடுத்தீங்க. அது அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அவங்க டாக்டர் கிட்ட செக்அப் போனாங்க. ஒன் வீக்ல அவங்க செக்அப் போனாங்க சார். அப்புறம் டாக்டர் செக்அப் பண்ணும்போது பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்க்கும் போது அவங்களோட பிளட் வந்து தண்ணி மாதிரி நார்மல் ஆயிடுச்சு சார். ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அவங்களுக்கு நல்லா ஆக ஆரம்பிச்சதுனால அவங்க ரொம்ப தெளிவா ஆயிட்டாங்க சார். சூப்பர் சூப்பர். மாமியார் என்ன சொன்னாங்க? என்னோட மாமியார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க சார். சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்கனால சாப்பிட முடியாது, அவங்கனால தனியா இண்டிபெண்டா அவங்கனால இருக்க முடியாது. இப்ப வந்து இப்படி ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார். அவங்க ரொம்ப நாள் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மா. ஓகே சூப்பர். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து டயபெட்டிக், அப்புறம் ஹை கொலஸ்ட்ரால் இருந்துச்சு சார். அவங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் மாத்தி கொடுத்தீங்க. அவங்களை ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்தீங்க. அது மாறின உடனே அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவலும் அவங்களுடைய டயபெட்டிக் லெவலும் கொலஸ்ட்ரால் வந்து ஃபுல் ஜீரோ நில் ஆயிடுச்சுங்க சார். ஃபுல்லா நார்மல் ஆயிடுச்சு. டயபெட்டிக் வந்து ஒரு அளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு சார். அவங்க 8-9 இயர்ஸா டயபெட்டிக்கா இருக்கிறாங்க சார். எப்பவுமே 400, 500, 550 அப்படி இருக்கும். இப்ப வந்து 200, 190 அந்த ரேஞ்சில இருக்கு சார். அவங்களுக்கு நர்வ் ப்ராப்ளம் இருந்துச்சு சார். டாக்டர் கிட்ட, பிசியோதெரபி கிட்ட போயிட்டு டாக்டர் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க. அவங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களுக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் சார். அவங்க அதை கேட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சார். நீங்க பாருங்க, நீங்க ஒருத்தர் கத்துக்கிட்டீங்க, போன பிப்ரவரியில வந்துட்டு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டீங்க, கத்துக்கிட்டு எடுத்துட்டு போய் நீங்க அப்ளை பண்ணதோட விளைவு உங்களோட சுத்தி அந்த ஆறா சொல்லுவாங்கல்ல, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆயிருக்காங்கல்ல, குழந்தைங்கள இருந்து ஹஸ்பண்ட்ல இருந்து மாமியார்ல இருந்து மாமனாரு, அப்புறம் உங்க ஒய்ஃபோட தங்கச்சி இல்ல. சூப்பர். இப்ப உங்களுக்கு எப்படி உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஹலோ 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 சார், இப்போ என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். சூப்பர் மா, சூப்பர் சூப்பர், வெரி குட், கங்கிராஜுலேஷன், குட். தேங்க் யூ சார். சோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன வந்துட்டு அப்படின்னா அடுத்து நீங்க இந்த கத்துக்கிட்டது இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறப்ப கத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, திருப்பி கத்துக்கிட்டு இருக்கீங்களா இன்னும்? இல்ல சார், கத்துக்கிட்டே இருக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. உங்க ஸ்கூல் காலேஜ் நீங்க படிச்சதுல அங்க இருக்க அங்க சொல்லி கொடுக்கற மாதிரியே சொல்லி கொடுக்கறங்களா இங்க? இல்ல சார், நீங்க வந்து ரொம்ப பிராக்டிகலா சொல்லி கொடுக்கறீங்க சார். அது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் மதர்னால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஆனா இதனால நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் சார். இதுக்கப்புறம் லைஃப்ல எப்படி இருக்கணும், ஃபேமிலியை எப்படி பாக்கணும், ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கிறேன் சார்.
சூப்பர்மா, கங்கராச்சுலேஷன், குட், வெரி குட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். கத்துக்கிட்டதோட விளைவு வந்துட்டு என்ன அப்படின்னா, அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நீங்க அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ சார், கேக்குது சார். ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன் சார். ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட் மா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது கேட்கலாமா? ஹா சார், நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ரிலே ப்ளூ பிரிண்ட்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து நீங்க ஒண்ணு கத்து கொடுத்தீங்க. ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு டெய்லி கேளுங்க, உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன எதுக்கு பிடிக்கும், நான் வந்துட்டு என்ன மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்பவுமே கேளுங்க. அது கேட்கும் போது ஒரு தனி ஒரு ரிலேஷன்ஷிப் வேற லெவல்ல பில்ட் ஆகும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட அன்னைக்கு கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிக்கும், எதுக்கு நான் வந்து என்ன மாத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன் சார். அப்படி நான் கேட்ட உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு சார். என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு, புது புதுசா எல்லாம் கேக்குற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி செஷன்ல கேட்க சொல்லிருக்கேன், ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அது என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போல இருந்து என்கிட்ட கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சாங்க. சரி, இதை மாத்திக்கோ, இதை மாத்திக்கோ, இதை மாத்திக்கோ. முன்னாடி நினைச்சாங்க இதை சொன்னா அவ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்ப வந்து ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க, நீ வந்து இதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி கோவப்படாம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் ஏதாவது தப்பு பண்ணாலும் அந்த செகண்ட் ரெண்டு பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி நாங்க ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்றோம் சார். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி? 1 year 2 years ஆகுது சார். 2 இயர்ஸ்ல, ஓகே, சூப்பர், சூப்பர்மா, ஓகே. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட், அதாவது எப்படி சொல்றதுக்கு, நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்கறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். நீங்க வந்து அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க, நான் வந்துட்டு எனக்கு யாராச்சும் பிடிக்கலன்னா நான் வந்துட்டு அவங்கள மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்துட்டு நீங்க மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுறது, அது நிஜமாவே உங்களோட கேரக்டர் தானா, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னிக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு நீங்க அதை மாத்திக்கிட்டீங்களா சார் உங்களோட கேரக்டர்? இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நான் சொன்னதை வந்துட்டு பீப்புள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அதோட ரியல் மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம கூட பழகிறாங்க இல்லையா, பழகிறவங்கள ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, அந்த சிறு தவறுனால நம்ம வந்து அந்த பெரிய நட்பை வந்துட்டு அப்படின்னா இழந்துடக்கூடாது. நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணக்கூடாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அப்படின்னா கட் பண்ணிட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு அது என்ன, நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்கள பத்தி நான் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாகவும் நினைக்க மாட்டேன், நெகட்டிவாகவும் நினைக்க மாட்டேன்னு அப்படியே வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து கடந்து வந்துட்டு அப்படின்னா போயிடுவேன். ஏன்னா என்னோட சைட்ல அதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அந்த நட்பு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறது வந்துட்டு அப்படின்னா, என்னோட என்னெல்லாம் முயற்சிகள் வந்துட்டு அப்படின்னா நான் பண்ணுவேன் நான், அது வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு அப்படின்னா, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை இல்லையா. நான் நெகட்டிவாகவும் இருக்க மாட்டேன், நான் நியூட்ரல் ஆயிடுவேன். நான் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை பத்தி தப்பாவும் நினைக்கவும் மாட்டேன், அவங்களை பத்தி தப்பாவும் பேசவும் மாட்டேன் நான். அது நம்ம அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அது மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல அது வரைக்கும் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஒண்ணு என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் எதுவுமே கட்டே ஆகல. அந்த மாதிரி நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப்புமே கட் ஆகல, புது புது ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டெவலப் ஆகுது, புரியுதுங்களா? அதனால அதுல இதுல பெருசா டெக்னிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நட்புல வந்துட்டு அப்படின்னா நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. நட்புங்கிறது வந்து ரொம்ப உயர்வான விஷயம், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, சரியா? ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அடுத்து யார் கேக்குறீங்க? அடுத்து யாராவது உங்களோட அனுபவங்களை இருந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் பன்வாரி தெய்மா பேசுறேன் சார். இருங்க, ஒரு லேடி ஒருத்தங்க இன்னொருத்தங்க பேசுறாங்க, அவங்க பேசட்டும், அடுத்தது பன்வாரி பேசட்டும். அந்த லேடி சொல்லுங்கம்மா, வேற புதுசா வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், என்னோட நேம் ரம்யா, நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா.
சார், ஆக்சுவலா நான் மூணு நாளா இந்த இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன் சார். சரி, எல்லாருமே காமனான ஒரு விஷயம் சொல்றாங்க, ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் அதுல கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க என்ன மாதிரி விஷயம் கத்து கொடுக்குறீங்க, அதுல ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? புதுசா வந்த பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க, ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்னன்னு பட்டு இருக்கு? ரம்யாவா? கீழே வந்துட்டு உங்களோட பேர் ரம்யான்னு வந்துட்டு மாத்திக்கோங்க. எல்லாரும் இந்த போட்டோ இல்லாதவங்க எல்லாருமே வச்சுக்கோங்க. அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டியை வந்துட்டு அப்படின்னா காமிக்கிறது. இது நல்ல ஒரு டூல். இது கிளப் ஹவுஸ், இது வந்துட்டு ரொம்ப பெருசா வரும். இதை எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரம்யா வந்துட்டு இப்ப இவங்க எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க இப்ப அகல்யா பேசினதை கேட்டீங்களா? ஆமா சார், கேட்டேன். கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அதுதான் சார், எல்லாருமே அகல்யா அவங்க பேசினதும் கேட்டேன், அவங்களுக்கு முன்னாடி பேசினவங்க பேசினதும் கேட்டேன். எல்லாருமே ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க, ஹெல்த் இஸ் அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு சேவிங்ஸ் வந்து கத்து கொடுக்கறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது சார். நானும் பண்ணுவேன், பட் ப்ராப்பரா அதை வந்து ஒரு ப்ரொசீஜரா எடுத்து பண்ண மாட்டேன். இவங்க பேசுறத கேட்கும் போது அதுல ஒரு ப்ரொசீஜர் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது சார். சோ அப்ப அதுல கலந்துகிட்டு நானும் கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் சார். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நீங்களே சேவ் பண்றீங்க, எனக்கே தெரிஞ்சதை வச்சு சேவ் சேவ் பண்றேன்னு சொல்றீங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். பணத்தை சேவ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், அது எனக்கு ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எடுத்து நான் எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சேவிங்ஸ்ன்றது எனக்கு கண்டினியூ ஆகாது சார். சேவ் பண்றதுல வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா, அதுல பல பாகங்கள் இருக்கு. அதுல ஒரு பாகம் வந்துட்டு அப்படின்னா நம்ம செலவே பண்ணக்கூடாது, அதை எடுக்கவே கூடாது. சரியா? பணத்தை பத்தி ஒரு புரிதல் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு முழுமையா வந்துட்டு இல்ல, யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்புறம் ஆரோக்கியமா உண்மையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்துட்டு யாரும் நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நம்ம எப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கிறதும், உடஞ்ச உறவுகளை வந்துட்டு எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதும் யாரும் வந்துட்டு சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனோட விளைவு வந்துட்டு அப்படின்னா அவங்களும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் முழுமையான லைஃப் வந்துட்டு அப்படின்னா கிடைக்காது. ஒரு மனிதன் அவங்களோட லைஃப்ல முழுமையான வாழ்க்கையை வந்துட்டு சுவைக்கணும் அப்படின்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இது மூணும் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு கிடைக்கணும். இது மூணுமே எனக்கு ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. சரியா? அதுக்கப்புறம் எப்படி இவங்க எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எதுலயோ ஒண்ணு கத்துக்கிட்ட மாதிரி நான் இதை வந்துட்டு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு ஒரு 22 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது ஒரு உயர்ந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா எனக்கு இப்ப எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் எப்படி இந்த 22 வருஷத்துல வந்துட்டு என் லைஃப்ல மேல வந்தனோ அந்த பிரின்சிபல்ஸ், அந்த நாலேஜ், அந்த டெக்னிக்ஸ், அந்த டூல்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி, இதை என்ன பண்ண அப்படின்னா ஒரு 5 டேஸ் செஷனு, இது புதன்கிழமையிலிருந்து வர பேட்ச் வந்துட்டு வர புதன்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். மார்னிங் வந்துட்டு 4:55 ஸ்டார்ட் ஆகும், 6:15 வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படின்னா எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அதை கற்றுக்கும் போது பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்களை யாராவது வந்துட்டு இந்த கிளப் ஹவுஸ்க்கு உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு நான் இன்வைட் பண்ணி வந்தவங்க இல்லை என்னை பார்க்கறதுக்காக பர்சனலாக வந்த பீப்புள், என்னோட இன்ஸ்டாகிராமில் போங்க, போய் அங்கே போயிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த அப்கமிங் இவெண்ட்டுக்கு வந்துட்டு வர புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இவெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் வந்துட்டு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, இல்லாட்டி நாங்க அப்படியே முடிச்சிருப்போம். ஓ, எனக்கு இப்ப புரியுது. இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம் செஷன்ல வந்துட்டு புதுசா வரக்கூடிய பீப்புளுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா இதோ கட்டாயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பாப்போம், நாளைக்கு இருந்து நம்ம வந்துட்டு இதை ஆட் பண்ணிடுவோம். சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் பன்வாரி இருக்காரு. பன்வாரி, தேங்க்யூ வெரி மச் மா ரம்யா. சார் வணக்கம் சார், பன்வாரி தெய்வமா பேசுறேன் சென்னையிலிருந்து. சொல்லுங்க. வயசு வந்து 36 சார். சார் நான் வந்து
என்னோட இத பத்தி சொல்லல, என்னோட லைஃப் பத்தி. நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில, எலக்ட்ரிக்கல் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே ஒரே ட்ரீம் என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய லைஃப்ல வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சன் ஆகணும். ஏன் நான் பண்ண கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வந்துட்டு எனக்கு பேர் கிடைக்கணும், அதுதான் என்னோட சின்ன வயசுல இருந்து ட்ரீம். அதுக்கு நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றதுக்கும் ரெடியா இருந்தேன். அந்த மாதிரி நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன். அப்பாவோட ஃபாதர் கன்சர்ன்ல தான் போயிட்டு ஜாயின் பண்ணேன், பிசினஸ்ல தான் ஜாயின் பண்ணேன். 2017 வரைக்கும் இதே ட்ரீம் வரைக்கும் தான் சார், அதே ட்ரீம் வச்சு 2013 வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ரன் பண்ணேன். அப்பா என்ன கொடுத்தாரு அது வந்து 10 மடங்கு எடுத்து பண்ண. ஆனா 2013 என் கூட இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல போயிட்டு மாட்டி விட்டாரு என்ன, பணத்து போயிட்டு மாட்டிடுச்சு. பிசினஸ்ல வந்து ஹோப்லெஸ் பர்சன் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு வந்து ஒரு ஹையா ஆப்ரேட் ஆகல, சக்சஸ்ஃபுல் ஆக போறேன், பெரிய லெவல்ல வின் பண்ண போறேன், அந்த மாதிரி இருந்த மைண்ட் செட் வந்துட்டு, அந்த ஒரு சம்பவம் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களே ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு டெய்லி சாப்பிடும். டெய்லி ஒரு 500 to 600 ருபீஸ்க்கு என்ன என்ன தெரியுது அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த 4 வருஷத்துல 104 கிலோ வரைக்கும் போயிட்டேன் சார் வெயிட். அப்புறம் வந்து நான் வந்து அந்த பாசிட்டிவ், நானா நான் யாருக்குமே ஏமாத்தல. எனக்கு மனசுல இருந்த ஒரே ஒரு கான்பிடென்ட் என்ன இருந்ததுன்னா, நான் லைஃப்ல நான் யாருக்குமே ஏமாத்தல, என் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுல இருந்து நான் வெளியில வருவேன் கண்டிப்பா வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். வந்து ஒரு சின்ன ஹோப் தான் இருந்தது, பட் கான்பிடன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. ஏன் இல்லைன்னா, சின்ன சின்ன பிசினஸ் பீப்புள் பண்றவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் வச்சுட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசா ரன் பண்ண முடியும். ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஒரு லைஃப் ஸ்டைல் பிசினஸ் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து எங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க வீட்டுல. பட் அந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணும் போதுதான் அடி வாங்கிட்டு கடனால ஆயிட்டேன் நான். எவ்வளவு கடன் ஆச்சு சார்? 28 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு சார். ஐயோ, அப்போ வந்து என்னோட வயசு வந்து 28 வயசுல ஜென்ரலா ஒண்ணும் புரியாது. 28 வயசுல 28 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு எனக்கு. அப்பா வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அப்பா வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாரு, நீ வந்து பண்ணிருக்கிற, நீ இஷ்டப்பட்டு பண்ணிருக்கிற, உன்னால லாஸஸ், நீ தான் வந்து இதை பேர் பண்ணிக்கணும். எங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட்ல ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். பட் அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நீ தான் லைஃப்ல வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில வரணும், நீ நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஒரு பைசா ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அவர். சோ அது வந்து அவர் கொடுத்த கிஃப்ட் நான் நினைக்கிறேன் மனசுல. அவர் வந்து அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னா நான் திரும்பி பெரிய 28 லட்சம் வந்து 1 கோடி ரூபாயோ ஆயிருக்கும் எனக்கு. அந்த மாதிரி வரும்போது ஒரு லக்கிலி வந்துட்டு 2017 ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ப்ரோக்ராம் ஒண்ணு பார்த்தேன் சார். சரி, அந்த இடத்துல எனக்கு நீங்க சொன்ன ஒரு வேர்டு என்னோட லைஃபே வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த வேர்ட் என்னன்னா, நீங்க சொல்வீங்க அசோசியேஷன் இஸ் கீன்னு சொல்லுவீங்க. அசோசியேஷன் இஸ் கீ சொல்லும் போது, நான் வீட்டுக்கு வந்து என்னோட அசோசியேஷன் தான் பார்த்தேன். நான் யார் கூட நிறைய பேசுறேன், நான் யார் கூட நிறைய இருக்கிறேன் எழுதி பார்த்தேன் சார். ஒரு புக்ல எழுதி பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் டெய்லி பேசிஸ்ல பேசுற பீப்புள் ஒரு 50 பேர் இருந்தாங்க. அந்த 50 பேரும் அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும் போது அட்டர் ஃபெயிலியர் வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த ஒர்க் பண்ற மைண்ட் செட்ல இருந்தே வெளியில வருவேன், வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அவங்க கிரிக்கெட் பேஷனு, எனக்கும் கிரிக்கெட் பேஷன், ஆனா அவங்களோட அடுத்த பேஷன் வந்துட்டு ஜாப் பண்றது. ஆனா என்னோட சின்ன வயசுல இருந்து பேஷன் வந்துட்டு நான் பெரிய என்டர்பிரனர் ஆகணும், நான் பெருசா பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். ஓகே, வருது வருது வருது. ஹலோ, கேக்குது கேக்குதுங்க? ஹலோ கேக்குது? ஹலோ கேக்குதா நண்பரே? கேக்குதா? ஹலோ கேக்குதா பன்வாரி? ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ கேக்குது சார். என்னோட இதுல வந்து
அதான் என்னோட லைஃப்லயே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்தது. அடுத்த நாளே வந்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணல நானு, உடனே கட் பண்ணிக்கல, ஏன்னா நான் கட் பண்ணா அவங்க ஹர்ட் ஆவாங்க. சரி, நான் பிஸி ஆயிட்டேன் வேற விஷயத்துல வந்து, என்ன இன்வால்வ் ஆகிட்டேன் என்னோட ஒர்க்ல. நீங்க சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள், இன்கம் எக்ஸ்பென்ஸ், லோன், இதெல்லாம் சொல்லும் போது, நீங்க லோன் பத்தி சொல்லும் போது, நான் எழுதல, அதனாலதான் நான் 28 லட்சம் ரூபாய் கடனாளி ஆனேன். நான் என்னோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதிருந்தா நான் 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கவே மாட்டேன். நான் சின்ன இதுலயே வந்துட்டு கேர்ஃபுல் ஆயிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பிசினஸ் வந்து திரும்பி சேஞ்ச் ஆயிடுச்சு சார். இது இந்த விஷயத்துல லாக்டவுன் வந்து பிசினஸ் பீப்புளுக்கு வர பெரிய இதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒரு அன்சர்டனிட்டி லைஃப்ல தான் இருக்காங்க, பயப்படுறாங்க ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம். அத்தனை பிசினஸ் பீப்புள், நானும் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் மார்க்கெட்ல இப்பவும் நான் வந்து இருக்கேன், எல்லாரும் டே டு டே பேசிஸ்ல பயப்பட்டு இருக்காங்க. உள்ள வந்து ஒரு பெரிய பயம் இருக்கு, நாளைக்கு என்ன ஆக போகுது. ஆனா நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கின விஷயம் பிளஸ் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால எனக்கு அந்த பயமே இல்ல. என் ஃபேமிலில அதுக்கு அந்த பத்தி யாருக்குமே கவலையே இல்ல. ஓகே, இப்போ இப்போ உங்களோட கடன் எவ்வளவு கம்மியா இருக்கு இப்போ சார்? நான் 28 லட்சம் ரூபாய் வந்துட்டு இந்த 2020ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், 1 ரூபாய் கடன் இல்ல சார். ஓ ஓகே, இப்போ நீங்க இது இது இந்த இந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்க இப்போ கத்துக்கிட்டு எவ்வளவு பீரியட்ல வந்துட்டு இந்த கடன் வந்துட்டு அடைஞ்சது சார்? நான் வந்து இது வந்து 2 இயர்ஸ்ல வந்துட்டு சீரியஸா ஒர்க் பண்ணேன் சார் நான். 2017ல நீங்க ஒரு வாட்டி இன்கம் எக்ஸ்பென்ஸ் லோன் பத்தி சொல்லி கொடுக்கும் போது, அசோசியன் சொல்லி கொடுக்கும் போது, எனக்கு இன்கம் எக்ஸ்பென்ஸ் லோன் எழுத ஆரம்பிச்ச உடனே நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தேவையில்லாத செலவு எழுதும் போது தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் இருங்க பன்வாரி. இப்ப நீங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த குரூப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறீங்க. இப்ப நீங்க இதெல்லாமே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அது நிஜம். இது நடக்கிறதுக்கு வந்து இது நிஜமாலுமே உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறது. எதுவா வேணாலும் இருக்கட்டும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, நீங்க அந்த வெளியில வரத்துக்கு உண்டான யுக்திகளை வந்துட்டு நீங்க கத்துக்கணும். கத்துக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது கத்துக்கிறது கிடையாது, இது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்கறது பாக்குறது வந்துட்டு அப்படின்னா கத்துக்கிறதோட ஒரு ஸ்டெப்பு. நீங்க என்ன கேட்கறீங்களோ கத்துக்கிறீங்களோ, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதோ அதுதான் உங்களோட லேர்னிங் பாயிண்ட். அது அந்த கர் வந்துட்டு திரும்பணும் அப்படின்னா, என்ன நீங்க கத்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உடனே அப்ளை பண்ணணும். இப்ப நீங்க இந்த பன்வாரிய பாருங்க, அகல்யா வந்துட்டு பேசினாங்க, அதுக்கு முன்னாடி அவர் மலேசியாக்காரர் பேசினாரு, இவங்க எல்லாரையுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்ல, நீங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நானு உங்க பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நினைக்காதீங்க. தப்பு நினைச்சீங்கன்னா அதே மாதிரிதான் நடக்கும். லைஃப்ல நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 18 வருஷம் படிச்சுட்டு 9 to 5 வந்துட்டு 40 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா தான் நம்ம லைஃப்ல வந்துட்டு அப்படின்னா செட்டில் ஆகும். தப்பு. நீங்க கத்துக்கிறது வந்துட்டு அப்படின்னா கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கத்துக்கிட்டு நீங்க எடுத்துட்டு போய் உடனே அப்ளை பண்ணணும். அப்ளைடு நாலேஜ் தான் வந்துட்டு லேர்னிங்கோட லாஸ்ட் ஸ்டெப்பு, அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு அப்படின்னா நீங்க வந்துட்டு பாப்பீங்க. இதுக்கு வந்துட்டு முக்கியமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்பிக்கை வந்துட்டு வேணும். நான் என்ன சொல்றேன், நீங்க யாராவது பிரச்சனையில இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நீங்க நம்பிதானே ஆகணும், யாரையாவது வந்துட்டு நீங்க நம்பி ஆகணும் இல்லையா? அப்ப அந்த நம்பும் போது இப்ப நீங்க நம்புங்க, நம்பிக்கை தான் வந்துட்டு அப்படின்னா வாழ்க்கையே. என்ன பிரச்சனையில நம்ம இருக்கிறோம், அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு என்ன வழி, அந்த வழி எங்க கிடைக்குமோ அதை வந்து தேடிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வழி கிடைச்ச உடனே எடுத்து வந்துட்டு டக்குன்னு உள்ள போட்டுக்கணும். இப்போ பன்வாரி உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, ஏன்னா கிட்டத்தட்ட டைம் கடைசி ஆயிட்டு இருக்கு சார். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு சார், நான் வந்து உங்களை க்ளோஸா மானிட்டர் பண்றேன் சார். சின்ன பீப்புளுக்கும் பாராட்டம் அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு அச்சீவர் கூட நீங்க இந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணிருக்கீங்க சார், ஆனா இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு எந்த விதமான அப்ரிசியேஷன் எதிர்பார்க்காமயே எப்படி நீங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா 22 வருஷமா டெய்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஐயோ இல்ல, எல்லாருமே நீங்க பேசுறவங்க எல்லாருமே என்ன அப்ரிஷியேட் தானே பண்றீங்க. யார் நீங்க அப்ரிஷியேட் பண்ணல, எல்லாருமே நீங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் உங்களோட அனுபவங்களை வந்துட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு பார்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கறது நீங்க சொல்லும் போது எனக்கு இது ஒரு அப்ரிசியேஷன் தானே. ஆனா அது நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட மண்டைக்கு நான் கொண்டு போறது இல்லை, சரியாங்க?
இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு ரம்யாங்கிற ஒரு லேடி வந்து அவங்க நடுவுல வந்துட்டு அப்படின்னா அவங்க இதெல்லாம் என்ன நடக்குது, இது எப்படி வரணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல. இப்ப என்னோட வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு அப்ரிசியேஷன் அப்படின்னா நான் என்னோட கடமைகள் என்னோட குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அது பூரா பண்ணிட்டேன், சரியா? நான் ஒரு நிலைமையை வந்துட்டு அடைஞ்சிட்டேன் நான். இப்ப என்னோட நான் இது கன்சிஸ்டண்டா பண்றதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன கிடைச்சதோ அது மத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்துட்டு அவங்களோட சிந்தனையை வந்துட்டு என்ன அப்படின்னா தூண்டணும். அதுதான் வந்துட்டு என்னோட வேலை. நான் யாரையும் வந்துட்டு யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறது கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அப்ப எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, என் பணி கடன் செய்து கிடப்பதே. இந்த வேலையை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணணும். இதுல இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு அப்படின்னா ஏற்படுது, ஒரு நல்ல உணர்வு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஏற்படுது. இதை வந்துட்டு ஏன் பண்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்க, நான் கேக்குறேன் நானு, ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் கேக்குறேன் நானு, சரியா? ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த சுவையான உரையாடல் வந்துட்டு என்ன அப்படின்னா இதோட முடியுது. ஏன்னா நேரம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆயிடுச்சு. நீங்க பார்த்தவங்க கேட்டவங்க எல்லாருமே உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு கொடுங்க, ரவி பாயிண்ட் ரவி புள்ளி சுந்தரம் அதுல வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமு அதுல கொடுங்க. ரெண்டாவது வந்துட்டு அப்படின்னா இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல வந்துட்டு இன்னும் டீப்பராகவும் வைடராகவும் நம்ம போகணும், சரியாங்க? நாளைக்கு மத்தியானம் வந்துட்டு அப்படின்னா எகைன் நம்ம 2:00 வந்துட்டு அப்படின்னா மீட் பண்ணுவோம். 3:00 வரைக்கும் நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாரத்தை நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கட்டாயம் நீங்க நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாழ்க்கையில வந்துட்டு கத்துக்கிட்டு மேன்மை அடையணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், அது உங்களோட விருப்பமாகவும் மாறணும், சரியாங்க? ஆல் தி பெஸ்ட், நல்ல நாளா இனிமே உங்களுக்கு இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.